500 ரூபாய்க்கு கைக்குழந்தையை வாடகைக்கு எடுத்து பிச்சை எடுப்பதாக இணையத்தை உலுக்கும் வீடியோ காட்சி. ஆடி அமாவாசை கூட்டத்தை பயன்படுத்தி காசு பார்க்கும் குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்களே இப்படி செய்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் நல குடும்பம், சைல்டு லைன், சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலகு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உள்ளன. இதன் மூலம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகிறது. ஆனாலும் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் திருச்சி அம்மா மண்டபத்தில் ஆடி அமாவாசை தினமா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய திருச்சி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் குவிந்தனர். இந்நேரத்தில் கை குழந்தையை வைத்து பெண்கள் பலர் பிச்சை எடுப்பதை பொதுமக்கள் பலரும் பார்த்து வருகின்றனர். 70க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அம்மா மண்டபத்திற்கு வரும் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து வருகின்றனர். அதே நேரம் பெற்ற குழந்தைகளை பிச்சை எடுக்க 500 ரூபாய்க்கு வாடகைக்கு குழந்தைகளை பெற்று வந்து அம்மா மண்டபத்தில் பிச்சை எடுத்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளை பெற்றெடுக்கும் வழி தெரிந்த பெண்களே 500 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து வந்து பிச்சை எடுத்து அந்த காசில் வறுமையை போக்க நினைப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை வாடகைக்கு விடும் தாய்மார்களின் செயலும் பெருத்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது தெரிந்தும் மாவட்ட நிர்வாகமோ அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையோ கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதே நேரம் சைல்டு லைன் அமைப்புக்கு புகார் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளதாகவும் சைல்டு லைன் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளை வாடகைக்கு விடும் நபர்களின் மீதும் அதை வாடகைக்கு எடுத்து வந்து பிச்சை எடுக்கும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. வெறும் 500 ரூபாய்க்கு கை குழந்தைகளை வாடகைக்கு எடுத்து வந்து பிச்சை எடுக்கும் வீடியோ காட்சியானது இணையத்தில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.